நம்ம சேல வீடியோ போட்டோன்னு உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்கைப் பட்டம் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பிஸ்லி மக்கள் கிளிக் பண்ணுங்க பேஸ்புக் பார்த்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கு அந்த பாலிங் பன்ட் க்ளிக் பண்ணும்போது சீபாப் ஆப்ஷன் க்ளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் திருச்சி லலிதா ஜுவல்லரியில் கொள்ளையடிக்கப்பட்ட நகைகளை பெங்களூர் போலீஸார் கொள்ளையனான திருவாரூர் முருகனை அழைத்து வந்து புதைக்கப்பட்ட இடத்திலிருந்து மீட்கப்பட்ட போது எடுக்கப்பட்ட காட்சி தற்போது வெளியாகியுள்ளன திருச்சியில் உள்ள லலிதா ஜுவல்லரியில் பதிமூணு கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகள் வைரங்கள் இம்மாத தொடக்கத்தில் கொள்ளையடிக்கப்பட்டன இந்த கொலை வழக்கில் இந்த கொள்ளை வழக்கில் தலைவனாக செயல்பட்டு தலைமறைவாக இருந்த கொள்ளையனான திருவாரூர் முருகன் பெங்களூர் நீதிமன்றத்தில் கடந்த பதினோராம் தேதியன்று சரணடைந்தார் பெங்களூரில் உள்ள திருட்டு வழக்குகள் தொடர்பாக விசாரிக்க ஆறு நாள் காவலில் எடுத்த பெங்களூர் போலீசார் கொள்ளையன் திருவாரூர் முருகன் அளித்த தகவலின்படி அவனையும் அழைத்து வந்து திருச்சி அருகே காவிரி கரையோரம் நகைகளை மீட்டனர் தமிழ்நாடு போலீசாருக்கு எந்த தகவலையும் தெரிவிக்காமல் திருவாரூர் முருகனை அழைத்து வந்து பனிரெண்டு கிலோ தங்க நகைகளை மீட்க மீட்ட அந்த சம்பவத்தின் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன மேலும் அந்த நகைகளை பெங்களூருக்கு எடுத்து சென்று காட்சிப்படுத்திய வீடியோவும் வெளியாகியுள்ளது தமிழ்நாடு காவல்துறையினர் அதிர வைத்திருக்கிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பார்த்துட்டு இருக்க கூட கமெண்ட் செக்ஷன்ல மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல செய்திகளை அப்டேட்டாக உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிட்டு வர முடியாது மறக்காம இருந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் சிம்லி மறக்காம கிளிக் பண்ணுங்கள் நன்றி